இந்த பாரு நம்மளை கொடியத்தை விட மாட்டேங்கிறான். ஆனா விஜயகாந்த் ஏத்தும் போது எங்கேயோ பிடிங்கிட்டு இருந்தான், எங்க போய் பிடிக்கிட்டு இருந்தா. இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் ஏத்தும் போது எங்க போய் நக்கிக்கிட்டு இருந்த, நீ எங்க போய் நக்கிக்கிட்டு இருந்த. இந்த மண்ணின் மகன், மான தமிழ் மகன், ஒரு ஒரு தமிழ் மகன் ஏத்தும் போது உனக்கு வலிக்குது. ஏன் வலிக்குது? நான் பறையத்தான் அடிச்சேன், ஒன்னே அடிக்கல. இது உன் கோட்டைனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் கோட்டை. நீ விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. நீ பேரம் பேசி பெட்டி வாங்கி சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி கட்சி நடத்துற வீரங்க இல்ல நாங்க. குடி ஏத்தாத, அது ஏத்தாத, இது ஏத்தாத. வா வா வா, என்ன பண்றாங்க பாப்பா, வந்து உட்கார் வா, வாடா. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா, வாடா. காவல்துறை அதிகாரிகளும் தயவு செய்து அந்த காகி சட்ட தொப்பியெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேலை செய்யுங்க. எதுக்கு அதை, எதுக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு, எதுக்கு? ஏய், அப்படி நான் பேசக்கூடாதுன்னு எதுக்கு அனுமதி கொடுத்த? அனுமதி எது கொடுத்தீங்க நீங்க? யார், எங்க ஒரு கூப்பிடுங்க. ஏய், இவரா கூட்டம் நடக்கல, நம்ம கூப்பிடுற, வாடா. திட்டமிட்டு தமிழர்களுக்கு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது, மொழிப்பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டிருக்கிறது. இதான் இங்க இருக்கிற பிரச்சனை, அது இப்ப வரைக்கும் பிரச்சனை. அதனால கப்பல் படை கண்டுட்டான் நம்ம, பார்த்தேன். யானைப்படை குதிரைப்படையெல்லாம் கண்டுட்டான். ஆனால் தமிழர் என வரலாற்றில் வான்படை கண்ட ஒரே ஒரு மாவீரன் நம்முடைய தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். என்னங்க என்ன வந்தா, அவன் கூட்டி வாட, தூக்கிட்டு வாட. யார யார் சொல்றது? கொளுத்துறை, கொளுத்துறைன்னு யார் சொல்றது? வர கூப்பிடுறவன, கூப்பிடுறவன, கொளுத்துறவன், தோளாச்சு போடுவேன். வா வா வா, என்ன பண்றாங்க பாப்பா, வந்து உட்கார் வா, வாடா. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா, வாடா. என்ன வாம்டா வேடிக்கை கட்டுறாங்க இவங்க, என்ன சொல்ல வராங்கடா இவங்க? சாதிய போட போட. காவல்துறை அதிகாரிகளும் தயவு செய்து அந்த காகி சட்ட தொப்பியெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேலை செய்யுங்க. எதுக்கு அதை, எதுக்கு நீங்க வேலை செஞ்சு, எதுக்கு? ஏய், அப்படி நான் பேசக்கூடாதுன்னு எதுக்கு அனுமதி கொடுத்த? அனுமதி எது கொடுத்தீங்க நீங்க? தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. யாரு அனுமதி கொடுக்கலையா? அவர் கூப்பிடுங்க, கூட்ட அப்புறம் பேசுவோம். கூப்பிடு, அவர் தெரியுமாம்மா. யார், எங்க அவர், கூப்பிடுங்க. ஏய், இவரா கூட்டம் நடக்கல, நம்ம கூப்பிடுற, வாடா. அப்டேட் பண்ணுங்க.
வீரப்பனை பத்தி இங்கே பேசணும், நாங்க தெருத்தரா பேசணும். அப்ப நீ பேசுனியா? நீ பேசுற பேசு, நாங்க தெருத்தரா பேசணும். இங்கே தமிழ் சமூகம் சாதி மத உணர்ச்சிகளால் பிளவுபட்டு ஒன்றுபடாமல் பிரிந்து பிளந்து நிற்பதனாலேயேதான் தமிழர் அல்லாதவர்கள் இங்கே அதிகாரத்தை நம் மீது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில தன்னதவாதிகள் சாதியை மத உணர்ச்சியை தூண்டி சாதி மதமும் அரசியல் அல்ல, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது, அங்கு சாதி மத உணர்ச்சி என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அது வரவே கூடாது அரசியலில். நீங்க வாங்க, பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பல லட்சக்கணக்கான துப்பாக்கி தோட்டாக்கள் குண்டுகளை பார்த்தோங்க, இதெல்லாம் எம்மாத்திரம். நீங்க அமைதியா உட்காருங்க, நம்ம கூட்டத்தை பேசி முடிப்போம். வீரவேல், 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 ஒவ்வொரு தமிழ் மகனும் வெக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு இழி நிலை. இதை மாற்றுவதற்கேனும் மானத்தமிழ் பிள்ளைகள் நாம் நம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும். இங்கே பேசியவர்களெல்லாம் நமது பாட்டனார்களினுடைய பெருமைகளையும் வீரத்தையும் தீரத்தையும் குறிப்பிட்டு பேசினார். சுந்தர சோழன் வானவன் மாதேவியினுடைய மகன் ஆதித்ய கரிகாலன், அவனுக்கு நேர் இளவல்தான் சோழர்கால ஆட்சியை பொற்கால ஆட்சியாக மாற்றிய நமது அருமை பெரும்பாட்டல் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் என்கிற ராஜராஜன். அரசனுக்கு அரசன் மாமன்னன் என்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் சமஸ்கிருதத்தை உள்வாங்கியதன் விளைவு அரசன் என்று இருக்க வேண்டிய இடத்தில் ராஜன் என்று மாறியது, அரசனுக்கு அரசன் ராஜராஜனாக மாறிவிட்டது. அதை மீட்டுருவாக்கம் செய்கிற பணியைத்தான் இப்போது அரைவட்டத்துக்குள் ராஜராஜன் என்று போட்டுவிட்டு அரசனுக்கு அரசன் அரசேந்திர சோழன் என்று நாம் மாற்றி எழுதுகிறோம். அது எப்படி மாற்றப்பட்டதோ அதுபோல இப்போது இதுவும் மாறும். அது எப்படி பழக்கப்பட்டதோ அப்படி இதுவும் பழக்கப்படும். பஸ் ஸ்டாண்ட் என்று சொன்னீர்கள், இப்போது யாரும் சொல்வதில்லை, பேருந்து நிலையம் என்றுதான் சொல்கிறீர்கள். ஆரம்பத்தில் டிஸ்டிக் என்றீர்கள், அப்புறம் ஜில்லா என்றீர்கள், இப்படி யாரும் டிஸ்டிக் ஜில்லா என்று சொல்வதில்லை, மாவட்டம் என்றுதான் சொல்கிறீர்கள். நாம் வருவதற்கு முன்பு எல்லா தொலைக்காட்சியும் லைவ் தான் நடந்து கொண்டிருந்தது, இப்போதான் நேரலை நடக்கிறது. நாம் வருவதற்கு முன்பு எல்லாரும் பிரச்சாரம் தான் செய்து கொண்டிருந்தார்கள், இப்போது நாம் தமிழர் பிள்ளைகள் வந்த பிறகுதான் பரப்புரை நடக்கிறது. மாற்றம் என்பது வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ளணும். இது நமது காலம், இது ஏன் பேசணும்? இந்த அரசேந்திரன் ஏன் பேசணும்? அவங்க அப்பனை ஏன் பேசணும்? இந்த வரலாறு ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு தேசியனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டும். அம்பேத்கர் சொல்வது போல வரலாற்றை படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது.
படிக்க முடியாது. வரலாறு தெரியாதவன் எழுச்சி பெற முடியாது. வரலாற்றில் எங்கு நான் வாழ்ந்தேன், எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறியாது நான் எழுச்சி வர முடியாது. என் இன முன்னோர்கள் எங்கு வீழ்ந்தார்கள், எங்கு வாழ்ந்தார்கள் என்பதை கற்காமல் நிகழ்காலத்தில் நான் வாழ முடியாது. அதற்காகத்தான் வரலாறு 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், வரலாறு என்பது வார்த்தை அல்ல, வருங்கால தலைமுறைகளின் வழித்தடம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் வரும்போது பெரிய வரலாற்று பேராவணத்தை உருவாக்கும். இது வரலாற்று நாயகர்களின் வாழ்விடம், வருங்கால தலைமுறையின் வழித்தடம் என்று எழுதி 200-300 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டி அதற்கு உள்ளே சென்றால் நீங்கள் திரும்புவதற்கு 2-3 நாட்களாகும். என் இனம் மொத்த வரலாறையும் நீங்கள் படித்துவிட்டு திரும்பிவிடலாம். அப்படி ஆவணப்படுத்துவோம். அந்த ஆதித்ய கரிகாலன் கிபி 966 இளவரசர் பட்டத்தை சூட்டுகிறார். சுந்தர சோழனுடைய மகன், மூத்த மகன். ஏற்றுக்கொண்டு அப்பாவிற்கு துணையாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற போது பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஏற்பட்ட பகையின் காரணமாக வஞ்சகத்தால் ஆதித்ய கரிகாலன் என்கிற நமது அருமை பெரும்பாட்டன் வீழ்த்தப்பட்டார். இன்னொரு பாட்டன் தான், சேர சோழ பாண்டியர் மூவரும் சேர்ந்து அடித்திருந்தால் உலகத்தில் ஒரு நாடு வேற ஒருத்தனுக்கு இருந்திருக்காது, எல்லாம் நமக்கு தான் இருந்திருக்கும். ஆனா இது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். இந்த பாரு, நம்மளை கொடியேற்ற விட மாட்டேங்கிறான். ஆனா விஜயகாந்த் ஏத்தும் போது எங்கேயே புடிங்கிட்டு இருந்தான், புடிக்கிட்டு இருந்தா. இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஏத்தும் போது எங்க போய் நக்கிக்கிட்டு இருந்த, நீ எங்க போய் நக்கிக்கிட்டு இருந்த. இந்த மண்ணின் மகன், மான தமிழ் மகன், ஒரு ஒரு தமிழ் மகன் ஏத்தும் போது உனக்கு வலிக்குது. ஏன் வலிக்குது? நான் பறையத்தான் அடிச்சேன், உன்னை அடிக்கல, புரியுதா? இந்த சேட்டையெல்லாம் வேற வச்சிருக்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீ இந்த கொடி ஏத்தாத, நீ பறை அடிக்காதன்னு சொல்லி தப்பிச்சு போயிருப்பேன். நீ போயிருப்பேன், நீ எவ்வளவு பெரிய கொம்பனா நீ இரு பாப்போம். பறை என்பது பறை அல்ல, என் இனத்தின் எழுச்சி மிக குறியீடு. எங்கள் முழக்கம் என்ன தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, இது ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா, இதுதான் எங்கள் முழக்கம். ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நத்திக்கு நிக்கிறேன். நீ வா மோது, தனிச்சு நிப்ப வா. 24 நிப்போம், 26 நிப்போம், வா. இது உன் கோட்டைனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் கோட்டை. நீ விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. நீ பேரம் பேசி பெட்டி வாங்கி சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி கட்சி நடத்துற வீரங்க இல்லை நாங்க. சேட்டை கொடி ஏத்தாத, அது ஏத்தாத, இது ஏத்தாதான்.